வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு இயற்பியல் ஃபிசிக்ஸ் 2 மாதிரி வினாத்தாள் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சமீபத்தில் நம்ம கவர்மெண்ட் கொடுத்த மாதிரி வினாத்தாள். கடைசி நேரத்தில் இந்த மாதிரி வினாத்தாள்களை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், சரியா? வாங்க இப்போ நம்ம முதல் மாதிரி வினாத்தாளை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், முதல் இது பகுதி 1. இது எல்லாமே சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மொத்தம் 15 இருக்கும். பாருங்கள், வினாயன் 1 என்னென்னு அப்படியே பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தது 2 பார்த்துங்க. இந்த 2 வந்து அப்படியே இங்கிலீஷில் இருக்குது, சரியா? தமிழ் மொழி இங்கிலீஷ் மொழி ரெண்டுலேயுமே இருக்கும், பார்த்துங்க. இப்போ வந்து இங்கிலீஷில் இருக்குது. அதுக்கடுத்தது 3, வினாயன் 3 தமிழ் மற்றும் இங்கிலீஷில் இருக்குது. அதற்கடுத்தது 4 பார்த்துங்க. அதுக்கடுத்தது 5 பாருங்கள், 5 தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. அதற்கடுத்தது 6 பார்த்துக்குங்க. அடுத்தது 7 பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தது 8, அடுத்தது 9, அதுக்கடுத்து வினாயன் 10, அதற்கடுத்தது வினாயன் 11 மற்றும் 12 ரெண்டையுமே அப்படியே பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தது 13 ஃபஸ்ட்டு தமிழ் மீடியத்தில் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தது இங்கிலீஷ் மீடியத்தை பார்த்துக்குங்க. அதற்கடுத்தது 14, அடுத்தது 15 அப்படியே பார்த்துக்குங்க. 15 ஒரு மதிப்பை வினாக்கள் முடிஞ்சுது. அதுக்கடுத்தது பகுதி 2 பாருங்கள். இதில் வந்து வினாயின் 24 வந்து கட்டாய வினா பார்த்துக்குங்க. இது 16, 17, 18 வரைக்கும் இருக்கக்கூடிய வினாக்களை பார்த்துக்குங்க. அதற்கடுத்து 19 மட்டும். அதற்கடுத்தது 20-23 வரைக்கும் உள்ள வினாக்கள் என்னென்னு பார்த்துக்குங்க. அதற்கடுத்தது 24 பகுதி 3, 25 வரைக்கும் பார்த்துக்குங்க. அதற்கடுத்தது 26 என்ன இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. அதற்கடுத்தது 27-28 முதல்ல 27-28 தமிழ் மீடியம் பாருங்கள். அதுக்கடுத்து அதே இதில் இங்கிலீஷ் மீடியம் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தது 29-30, அதுக்கடுத்தது 31-33 வரைக்கும் இருக்கக்கூடிய வினாக்கள் என்னென்னு பார்த்துக்குங்க. அதற்கடுத்தது பகுதி 4, இதில் 34 பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தது 35, அதற்கடுத்தது 36, அதற்கடுத்தது 37, கடைசியில் 38. இதுதான் முதல் மாதிரி வினாத்தாள். அடுத்தது இரண்டாவது மாதிரி வினாத்தாள் பாருங்கள். பகுதி 1, ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்த்துங்க. வினாயன் 1, அதற்கடுத்தது வினாயன் 2, அடுத்தது வினாயன் 3, வினாயன் 4 தமிழ் மற்றும் இங்கிலீஷில் இருக்குது, வினாயன் 5, அதற்கடுத்தது வினாயன் 6, வினாயன் 7, வினாயன் 8 மற்றும் 9, அதற்கடுத்தது 10, அதற்கடுத்தது 11-12, அதற்கடுத்தது 13-14, அதற்கடுத்தது 15, சரியா? அதுக்கடுத்து பகுதி 2 வந்துட்டோம். இதில் 24 வந்து கட்டாய வினா என்னென்ன இருக்குது பாருங்கள். 16-18 வரைக்கும் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தது 19-21 வரைக்கும் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தது 22, அதற்கடுத்தது 23-24 வரைக்கும் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து பகுதி 3, இதில் வினாயன் 33 வந்து கட்டாய வினா பாருங்கள். என்னென்ன பார்த்துக்கிறீங்க, 25-26 என்னென்ன வினாக்கள்னு பார்த்துக்குங்க. அதற்கடுத்தது 27 பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தது 28-30 வரைக்கும் இருக்கக்கூடிய வினாக்கள் என்னென்னு பார்த்துக்குங்க. அதற்கடுத்தது 31-32, சரியா? அதுக்கடுத்தது 33 பார்த்துக்குங்க. அதற்கடுத்தது பகுதி 4, இதில் பாருங்கள் 34 வினா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. அதற்கடுத்தது 35,
பாருங்க, 35. அடுத்தது 36, 36. அதற்கு அடுத்தது பாருங்க, 36ல் இந்த இங்கிலீஷ் மீடியத்தை மட்டும் தனியாக பார்த்துங்க. ஃபஸ்ட்டு 36 தமிழ் மீடியம் பார்த்துக்குங்க, அதுக்கடுத்தது இங்கிலீஷ் மீடியம் பார்த்துங்க. இப்போ நம்ம 37 பார்ப்போம். 37 பார்த்துங்க, இப்போ பார்த்துங்க, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே பார்த்துக்கலாம். அதற்கடுத்தது 38 பாருங்க, முதல்ல 38ல் இந்த தமிழ் மீடியம் வினாக்களை மட்டும் பார்த்துங்க, அதுக்கடுத்து 38ல் இங்கிலீஷ் மீடியம் வினாக்கள். சரியா, இதான் என்னது இரண்டாவது மாதிரி வினாத்தாள். இந்த ரெண்டு மாதிரி வினாத்தாளையும் நீங்கள் கடைசி நிலை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான மதிப்பெண்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வாழ்த்துக்களுடன் உங்கள் எஸ்டிவி மேஸ் யூடியூப் சேனல். நன்றி.